வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து மென் ஹெல்த். ஒன்று வந்து ஹைட்ரோசெல் பார்த்தோம் நம்ம, ஆல்ரெடி கொஞ்சம் பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு, ப்ராஸ்டேட்டுடைய ப்ராப்ளம்க்கு வந்து சொல்லுங்கள், ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் இயற்கையாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்னுடைய சித்த குரு கொடுத்தது தான் ஒரு நாள். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மென் ஹெல்த்துக்கு உண்டானது ஹைட்ரோசெல்லும் கொடுத்தாச்சு, இப்போ வந்து ப்ராஸ்டேட் கொடுத்துட்டோன்னா ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து மெயினானது மென் ஹெல்த்துக்கு. இது சரியாச்சுன்னா மற்றது எல்லாமே மைண்ட் ரிலேட்டட்னால வரக்கூடிய ஹெல்த் ரிலேட்டட். ஸோ இப்போ ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து பாடி வந்து ஃபயர் எனர்ஜி இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதிகமாகி வாட்டர் எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடும். இங்கே நீர் சத்து குறையிறதுன்னு சொல்லுவாங்க, இதை நீர் சத்து குறைஞ்சி போகும். இதனால தான் யூரினரி பேக் வந்து ஹீட் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிட்னி என்ன பண்ணோன்னா அழுக்க பிரிச்சடிச்சு அந்த வாட்டரை வந்து யூரினரி பேக்குள்ளே அனுப்பிடும். அப்போது அந்த யூரினரி பேக்குள்ளே வரும்போது அந்த வாட்டரில் பாக்டீரியாஸும் வரும். பாக்டீரியாஸை வந்து அழிக்கிறதுக்காக நேச்சுரலாகவே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த யூரினரி பேக் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நேச்சுரலாகவே அது ப்ராசஸ் நடக்கும். அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த பாக்டீரியாஸை அழிக்கும்போது என்னாகணும், பாக்டீரியாவும் இந்த ஹீட்டில் இருக்கிறதுனால இது வந்து எல்லோ கலரில் மாறிடும். அந்த யூரின் எல்லோ கலரில் மாறிடுச்சு அப்படின்னா அது திக்காக வேறு மாறிடும், சரியாக யூரின் போக முடியாது இவங்களால். அப்போது ஏன்னு கேட்டிங்கன்னா, யூரின் ஹீட் அதிகமாகிறதுனால யூரினரி பேக்குக்கு கீழே தான் இருக்குது இந்த ப்ராஸ்டேட் இல்லையா. அப்போ யூரினரி பேக்கில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இந்த ப்ராஸ்டேட்டுக்கும் கொஞ்சம் ஹீட் வந்து அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இது எப்பவுமே ஒரு வெஜிடபிளோ ஒரு மட்டனோ ஏதோ ஒன்று வெந்துச்சுன்னா பெருசாகிற மாதிரி இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிடும். சூடுபட்ட உடனே பெருசாகிடும் இது. ஸோ வெஜிடபிளோ மட்டனோ எதுவானாலும் அப்படி தான் ஆகும். அந்த ஒரு கான்செப்டில் வந்து இது வந்து பெருசாகிடும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்து யூரின் வந்து எல்லோ ஆகுதோ இவங்க வந்து தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஏன்னா ஹீட் ஆகிடுச்சு பாடியில், அப்போ தண்ணியை குடிச்சு அது ஃபில்டர் பண்ணி அது உள்ளுக்குள்ளே போய் வெளியில் வரணும். அந்த யூரின் திக்னஸ் குறைஞ்சி வெளியில் வரணும் அப்படின்றது தான் நம்மளுக்கே புரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய குடிக்கணும் அப்படின்னா ஒரு நாள் முழுசு அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரேடியே 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படி குடிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருக்கணுன்றது தான் கான்செப்ட். இப்போ எப்போ வந்து நம்மளுக்கு இந்த யூரின் வந்து எல்லோவாக வர ஆரம்பித்ததோ அப்போவே என்ன பண்ணணும், தொப்புளுக்கு ஒரு 4 விரல் கீழே, இல்லை தொப்புள் கீழே தேய்ச்சாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெய் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் தான் வேலை செய்யும். இல்லைன்னா நீங்கள் வெளியில் வாங்கிறது வந்து ஹீட்டை இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா வெல்லம் போட்டு தயார் பண்ணுறதுனால செக்கு எண்ணெய், அது வந்து வெல்லம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து எப்படி நல்லெண்ணெய் பண்ணிக்கணும்னு கொடுத்துருக்கோம், அந்த ஃபார்முலா படி நீங்கள் பண்ணிக்கிட்டு நல்லெண்ணெயை வந்து அடி வயிற்றில், தட் இஸ் ஃபுல்லாக நைட்டில் படுக்கும்போது அடி வயிற்றில் தேய்ச்சிட்டு படுத்துக்கோங்க. ஸோ இது வந்து அந்த ஹீட்டை வந்து குறைக்கும். உங்களோட யூரினரி பிளாடருடைய ஹீட்டை குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் நார்மலுக்கு வரும். ஓகே, இது இவ்வளோ தான் கான்செப்ட். அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட்டு கொஞ்சம் சாதத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வெந்தயத்தை வந்து அதில் போட்டு வச்சிடணும். போட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஊற விட்டதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அதை வந்து சாதமும் வெந்தயத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து அது கூட ஒரு சாம்பார் வெங்காயம், 2-3 சாம்பார் வெங்காயத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து சாப்பிடணும். இது வாரத்தில் 1-2 நாளோ பண்ணிங்கன்னா கூட போதும். டெய்லி ஏன் பண்ணக்கூடாதுன்னா, தலைக்கு குளிக்கிற நாளில் வந்து இதை சாப்பிட வேணாம். தலைக்கு குளித்து வந்து நீங்கள் ஆல்ரெடி ஹீட்டை வந்து குறைச்சிருக்கீங்க, அன்றைக்கே வந்து இந்த வெந்தய சாதத்தை சாப்பிட்றது வேண்டாம். அதனால தான் சொல்கிறோம், அது வந்து வாரத்தில் 1-2 நாள் எடுத்தால் போதும். இந்த வெந்தயம் அப்படின்னா என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்த அப்படின்னா பாயில்டு அர்த்தம் இல்லையா, அயம் அப்படின்னா அயன், பாயில்டு அயன். இந்த வெந்தயத்தில் இருக்கிறது என்னன்னா, வெந்தயம் அப்படின்ற பேரே வந்து பாயில்டு அயன். இது என்னென்னா ரொம்ப லூஸாக இருக்கிறது இறுக வைக்கும், உடலை இருக்கக்கூடியது தான் இந்த வெந்தயம். அதனால் வந்து நம்ம தொட தொடான்னு பாடி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வெந்தயம் வந்து அவ்வளோ யூஸ் ஆகும்.
ஆனால் எப்படி சாப்பிட்ணும் ஒன்று ஒன்றுக்கும் அப்படின்றது ஃபார்முலா இருக்குது. ஆனால் இந்த சாதம் நீங்கள் சாப்பிட்றதுனால நைட்டில் வந்து வெந்தயத்தை ஊற போட்டுட்டு காலையில் சாதம் யார் வேணால் சாப்பிட்லாம். இந்த வெந்த அயம் பாயில்டு அயன், இது வந்து உடலில் இருக்கக்கூடியது அது பேர். ஒன்று ஒன்றும் தமிழில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் அந்த பேர்லேயே அது எதுக்கு வந்து யூஸ் ஆகுன்றது அவ்வளோ அழகாக தமிழர் மொழியில் வந்து தமிழ் மொழியில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும் இது எதனால் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன பண்ணோம்னா வெந்தயம் வந்து டெஸ்டோஸ்டோனை ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டோனை உருவாக்கக்கூடியதுக்கு வந்து உணவுப் பொருளில் வந்து முதல் பங்கு வகிக்கிறது வந்து வெந்தயம் தான். அப்போது ஆண் தன்மையை பெருக்கக்கூடிய இதில் வந்து முதல் பங்கு வந்து வெந்தயத்துக்கு இருக்குது. அதனால் வந்து வெந்தயத்தை இந்த மாதிரி எடுக்கும்போது ஒன்று ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டும் குறைய ஆரம்பிக்கும், ஹீட் குறைய ஆரம்பிக்கும், யூரின் ஒழுங்காக வர ஆரம்பிக்கும், அப்புறமா வந்து இந்த டெஸ்டோஸ்டெரோனும் உருவாக்கக்கூடியதுலேயும் முதல் பங்கு வகிக்குது வெந்தயம். அண்டு லூஸ் லூஸாக இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸையும் இது வந்து டைட் ஆக்கும். ஏன்னா வந்து பாயில்டு அயன் இல்லையா, அயன் வந்து இருக்கிறதுனால இது வந்து எல்லா லூஸ் லூஸாக இருக்கிறது வந்து டைட் செய்யும். இப்போ வந்து தலைக்கு குளிக்காத நாளில் தான் இந்த வெந்தயம் சாதம் எடுக்கணும். நோட் திஸ் பாயிண்ட். பிகாஸ் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு குளிர்ச்சியாக இருக்கும்போது குளிர்ச்சியான பொருளை எடுக்கக்கூடாது. திரும்பவும் நாங்கள் எடுத்துட்டோம் இதாச்சு அதாச்சுன்னு சொல்லி சொல்லாதீங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தலைக்கு குளித்த நாளில் இந்த சாதத்தில் வெந்தயம் போட்டு எடுக்கிற ப்ராசஸ் பண்ணாதீங்க. தலைக்கு குளிக்காத நாளில் மட்டுமே இதை பண்ணணும். அடுத்து வந்து நம்ம ஹைட்ரோசில்க்கு சொன்ன மாதிரி தான் இடுப்பு குளியல். நதியிலேயோ இல்லாட்டா வந்து ஒரு ரிவர்லேயோ நின்றுக்கிட்டு இடுப்பு குளியல் போடுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இடுப்பு குளியல் ஒன்று, நல்லெண்ணெய் தேய்க்கிறது ரெண்டு, மூணாவது வந்து பழைய சாதம், இது மூணும் எடுக்கணும். தண்ணி வந்து எல்லோவோ வரும்போது தண்ணி கொஞ்சம் குடிக்கணுன்றது வந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கணும். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு அன்றைக்கி ஒரு நாள் முழுசாக ரெண்டு நாள் முழுசாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே இருக்கணும். அவ்வளோதான். தண்ணியை வந்து நீங்கள் சாப்பாடு நிறுத்தினாலும் பரவாயில்ல, தண்ணியை வந்து நிறுத்தக்கூடாது. ஒரே அடி அதே மாதிரி ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்காதீங்க. ஸோ இது பண்ணும்போது இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து நார்மலுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.